எல்லாருக்குமே வணக்கம். நான் மிதுன். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்டலாம் ஒரு கேள்வி கேட்கணும். இலவசமாக தங்களுடைய பிள்ளைகளை வந்து தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அது எப்படி எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன சான்றிதழ்கள்லாம் தேவை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நான் பேச போகிறோம். ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்தில் இருக்க கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லுவாங்க. என்னென்ன சான்றிதழ் வேணும் அப்படிங்கிறது அவங்களே சொல்லிடுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன தேவை இதை பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு மேலே இந்த வீடியோ வராது. ஸோ யூடியூப் லிங்க்கும் இதில் கொடுத்துருக்கேன். தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் யூடியூப் லிங்க் அதை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்கீமுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது தான். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்டுங்கிறது வந்து 2009 ஃபார்ம் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6-14 வயதுக்குள்ள உட்பட்ட குழந்தைகள் வந்து அடிப்படை கல்வி கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலிருந்து இது உருவாக்கப்பட்டது. ஸோ அடிப்படை கல்வி அப்படிங்கிறது வந்து அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஏற்ப இவங்க தனியார் பள்ளிகளையுமே அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கான இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. பட் அதை யாருக்கும் நம்மளுக்கு தெரியறதில்ல. ஸோ தெரிஞ்சவங்க இதை அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸாக இருக்கலாம், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினராக இருக்கலாம், இல்லை பணம் ரொம்பவே ஆண்டு வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கிற குடும்பத்தில் இருந்த குழந்தைகளாக இருக்கலாம், இவங்கெல்லாம் வந்து இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 பிறந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா எல்கேஜி டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தில் வந்து ஒரு க்ரைட்டீரியா பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ரைட்ஸ் டு educate.in அப்படின்னு போட்டிங்கன்னா ஆர்டிஇ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது அப்ளை பண்ணும், இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் அப்படின்னா rte.tnschools.gov.in அப்படிங்கிற லிங்க்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டு லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு என்னென்ன தேவை, சான்றிதழ் என்னென்ன தேவை அப்படின்னா அந்த யாரை நீங்கள் ஜாயின் பண்ண போறீங்களோ அந்த ஸ்டூடெண்டோட நேமு, அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட், அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அவங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு, இது எல்லாமே தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு, அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா ஐடி ப்ரூஃபு, இல்லை கார்டியன் இருக்காங்க, அம்மா அப்பா இல்லை கார்டியன் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஐடி ப்ரூஃபு, இதெல்லாம் தேவை. அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட், அம்மா அப்பாவோடதோ இல்லை கார்டியன்ஸோடதோ இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை. அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கே குடியிருக்காங்களோ அவங்க குடியிருப்பு சான்றிதழ் தேவை. அது இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப்பாக என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல், நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கணும், உங்கள் வட்டாரத்தை சுற்றி இருக்க எந்த ஸ்கூல்ஸ் இருந்துச்சுன்னா எந்தெந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 5 ஸ்கூலை வந்து சூஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது பக்கமோ இல்லை உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்து அந்த ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு ஆஃபர் வரும் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி இதை சிஸ்டம் இது கொடுத்துருக்காங்க. இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்துடலாம். இதில் வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பரும் கேட்டிருக்காங்க. ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா மேபி ஃபோனில் அவங்க கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னா ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். மெயில் ஐடி இருந்துச்சுன்னா மெயிலில் உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுப்பாங்க. ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா ஃபோன் நம்பரில் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. ஸோ இதை பற்றி நான் எப்படி அப்ளை பண்ணுறதுப்பா, இதை நீங்கள் கேட்குறத வச்சு அப்ளை பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக உங்கள் ஏரியாவை சுற்றி ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கும், அங்கே நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவங்களை கேட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க ஏழையாக இருக்காங்களாம், இல்லை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினராக இருக்கலாம், அவங்களுக்கு படிப்பு போய் எல்லாத்துக்கும் சேரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட சேர்த்துருங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்கு என் இதில் வந்து சப்ஸ்கிரைபராக இருக்க என் ஃபேமிலியாக இருக்கிற உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம் இது கேட்டுட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஏழை மாணவன் யாராவது ஒருத்தவங்க படித்தாங்கன்னா அவங்க தலைமுறையே அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறத வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கன்ஃபார்மாக எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது பற்றி இது மாதிரி ஸ்கீம்ஸ் ஏதாவது இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க, இல்லை அதை பற்றி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு நான் நினச்சிங்கன்னா அந்த டாப்பிக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அன்டில் யூ ஹேவ் அ பை ஃப்ரம் மிதுன்.